ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 18 மகி கிச்சன். வாங்க, நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எப்படி செய்ய பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நாம் எடுத்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த வெள்ளம் தண்ணியை மறுபடியும் கடாயிலே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதில் 1 பிஞ்ச் நான் உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். அது கூடவே பாருங்கள், 1 கப் நான் வந்துட்டு வேர்க்கடலை நல்லா வறுத்து நல்லா கொரக்கரன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா 50 கிராம் வேர்க்கடலைங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு 1/2 முடி தேங்காய் வந்துட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்துட்டு 150 கிராம் பச்சை சாமை எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதில் நல்லா கலந்து கட்டு இல்லாமல் நல்லா இதை கலந்து எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இதை அப்படியே வந்து ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு நல்லா மீடியம் சைஸில் வேண்டாங்க, ஸ்லோலி வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இதே போல் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு நல்லா ஒரு வாசனை சுவை கேட்போம். இப்போ எல்லாம் நெய் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள், நம்ம ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே ஆறட்டுங்க. நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு இது நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம இதை அழகாக உருண்டை பிடிக்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு வாழை இல்லைனால திரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம இப்போ ஒன்றை போல் அழகாக இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு இலையில் வந்து வாழை எடுத்துக்கோம். அதில் சின்ன சின்ன இலையை கட் பண்ணி நல்லா மேலே மேலே வச்சு அடுக்கி எடுத்துக்கோங்க. அடுக்கினதுக்கப்புறமா நான் பிடிச்சி வைக்கிற உருண்டையை அதில் சேர்த்து வச்சு நல்லா ஒன்றா வச்சு இதை இறுக்கி கட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ இதை வந்து ஆவில் வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். தண்ணி நல்லா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு வாழை நார் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இதை அழகாக இறுக்கி கட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாங்க. மூடினதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில் வெந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம பிள்ளைங்களுக்கு யூனிட் டேயில் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அது அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட இது. இப்போ பாருங்கள், நம்ம 10 நிமிஷம் போல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வெளியே எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களை தான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது சாயந்தரம் டைமில் பிள்ளைங்க ஸ்கூல்கிட்ட வந்து கையோடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோவே அழகாக சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட. நம்ம இதை நெய்யெல்லாம் விட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்காக நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இப்போ நாம் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றி எல்லா இடத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக போய் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம 18 மகி சேனலை போய் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு இதை பிரித்து காட்டுற பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பாய்.